बोलिए बड़ा अंकल चले टेक लीव बाय अंकल मामने इन्निया माटी उड़ रहा गाली रानी ना डैडी आड़ी रंबो एविया विंचे पिन्ने ये शफल मेला नंबी कर लामे कार्ड ला पुली बच्ची कुड़ किया रंबो सेफ्टी हो ना वो आपन डा आड़ी डैडी रंबो ली था नाला उन्होंने डैडी उर पेरी वाला मुइसा मुड़ी नहीं होना उम्बो द चिन्ने वाला मुड़ी योसी कुड़ा द नीना डैडी सोली कुड़ता इंगे पोनों सन्ना देवा अंडा पेरी वाले हो वरन डैडी ए जिल्ले ताता सोना द मर्दरा दे டே உன்னை கிளம்பு தேவன் உன வர சொன்னாரு தெய்வா தெய்வா சார் அவருங்களா ஆமா கார் வெளில வெயிட் பண்ணு அப்படியே கிளம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க நான் ட்ரெஸ் மாற்றின்னு வந்துடுறேன் அதெல்லாம் தேவையில்ல டைம் ஆகுது உன்னை கிளம்பு ஒன்றரை நிமிஷம் கொடுங்க ட்ரெஸ் மாற்றின்னு வந்துடுறேன் அது ஒன்றும் இல்லை அப்பா சட்டியா அது அம்மா கொஞ்சம் சென்டி ஆகிட்டாங்க இந்த பாரா தேவன்கிட்ட பஞ்சாலி தான் முக்கியம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன் ஏன் வேலையே ஆகாது சரிதா ஓகே 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 தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா பையா கொஞ்சம் தள்ளி உட்கார ஏ தாராளமா இடம் இருக்குல்ல வா வந்து மடியிலேயே உட்காரவே போட அந்த அண்டன் இருடி நான் பாத்துக்கிறேன் டேய் பின்னாடி வாடா சரி வாங்கிட்டு வரேன் நீ கத்தாதே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும் பஜனை நல்லா போகுன அவ்வளவுதான் எனக்கு நான் வணங்கண்ணா மங்களா சார் அமைச்சா தேவண்ணா வீட்டில் வேலைன்னு அப்படி நில்லுப்பா நான் வணங்கண்ணா என்னண்ணா மாட்டுரு அசால்ட்டா கிண்ணாப்பா இல்லை லேண்ட் மாட்டுறா இல்லை அத்துப்படி அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமாக உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின்னு இருப்பான் போல உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சது அதோட கலைநயம் ரொம்ப பிடிச்சிருக்கு விஷயம் தெரிஞ்சா இல்லையா நீ இது இந்த கூஜா எனக்கு பேங்காக்ல ஒருத்தி கிஃப்டா கொடுத்தா அதோடையா உனக்கு ஒன்று தெரியுமா சேட்டு உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஃப்ளவர் வாஷை நான் 8வது இடத்துல வச்சிருந்தேன் நல்லா மனுஷன் என்றாலும் நான் டேஸ்டாக பேசுகிறார் பாரு இந்த மாதிரி ஆளாண்ட வேலை செய்யறதுக்கு குத்து வச்சு உலகத்துல எனக்கு பிடிக்காத முதல் விஷயம் கேம் விட்டு மாங்காய பறிச்சு எனக்கே ஊருக்க கொடுத்துறியா கஜா புரியுதுண்ணா சேட்டு கணக்கில் தொக்க போட்ட என்பதாக இருந்தா அவன் வீட்டில் இருந்து எடுத்து வந்துடுறான் போய் அந்த பசங்களை வர சொல்லு உள்ள வாங்கிண்டா உஜாலம் நல்லா சொகுசாத உட்கார பேர் என்ன போனோம் எது ஜாகுவார் சகன் நீ தான் ஜக்கா டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செய்ய போகிற வேலை ரொம்ப முக்கியம் பல கோடி ரூபா மதிப்புள்ள ஃப்ளேவர் என்ன இங்கேருந்து
ஹைதராபாத் ஹை ரோட்ல இருக்கிற சைனீஸ் பார்ட்டிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கிளம்பலாம். குங்குமமும் பிளவுஸ் பிட்டும் தரேன். இல்லை நாங்களே பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அதில் இருக்கிறவனை போய் பார்த்து அவங்கள்ட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸை அவன் சொல்லுவான். என்ன வைராம், அந்த மூணு பிளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்லை பண்ணுறோம், அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். தூக்கு சொல்றீங்க. ஏனோ அந்த இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏனா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாம்பிள் காட்டினேன். பொட்டாடி பொறி கேள்விட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்க வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன்லாம் டிக்கிலே இருக்கு. ராத்திரியெல்லாம் ஓட்ட வேணாம், ஆக்சிடென்ட் பண்ணாம கோடு போடாம சேஃபா. சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சைன்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சைன்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா, ரேடியோ இல்லையா? சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் நீ பெரிய எங்கனையாத்திரியல்ல ஊடுடா போய் குல்பி வித்து அந்த துண்டு குஜாதருக்கு சொல்ல ஊடு பூந்து கஜானாவை காலி பண்ண வர்றாங்க. மிஸ்டர் மாலை மட்டும் மட்ட சரக்க வாய்ப்பத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுகரா ஏத்து வர்றாங்க டாடி. ஏய் பள்ளி குத்தாண்டா பாலைசு வித்து பச்சை குழந்தைகளை பதுக்கி வச்சு பெத்தவனாண்டா பந்த கறந்த வர்றாங்க நைனா. ஊடுடா போய் மணியாட்டு கெத்தா சொல்ற. ஏய் பச்சை பையன் தானா உங்க அப்பா? டேய் டாடி என்ன நடக்கும் தெரியும்ல? டாடி டாடி ஹலோ புத்த, நான் வந்தேன் பார்த்து நிற்கிறேன். சைலண்டாக வண்டி ஓட்டுனுக்குறேன். இதை நான் பேசு, உங்கள் டாடி பற்றி சொல்லு. நான் பாஸ், உன் நைனா பெரிய நைனாவா? அண்ணா பேச மாட்டா, உங்கள் டாடி பேர்ண்ணா சொல்லுங்க பாஸ். யார் உங்கள் நைனா? ஓஹோ உங்கள் டாடி என்ன பெரிய ஒசாமா அப்படின்னு டாடியா? அப்போ நான் விட டெரர் பீஸ்ரா. எங்கள் அப்பா, எங்கள் அப்பா ஒரு பஸ் டிரைவர், காண்டூரில் காலைல 40 பேரை ஏற்றிக்கிட்டு
24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூர்ல அவங்களை இறக்குறதும் திரும்ப ஏத்துறதும் இதே 17 வருஷமா ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாத்தாம ஷட்டில் அடிச்சது. அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும், வீடு பஸ் வீடு பஸ்ன்னு ஒரு எரிச்ச பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்க அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மற்றவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுதுருப்பான், ஆனா எங்க அப்ப ஒரு கோக்குமாக்கம் வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்துல டப்புன்னு ரூட்டை மாத்தி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளியை கடந்து சாவுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் பீப் போடாம திட்டியும் திருந்தலானா எங்க அப்ப இல்லையே பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட காரை எத்தனை ஹாயா போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு விண்டேஜ் கார் அனாதையா நிக்கிறத பார்த்தான். ஆனா அது சாதாரண கார் இல்ல, அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப்கிங் ரோலெக்ஸ் ராவுத்தர் கட்டி வச்சிருந்தார். அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போனோம். ராவுத்தர் அவங்க வந்து காசு எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதான் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின்னு போயிட்டான். காரு காசு ஹீரோயின் இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் போயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வா தான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளானை கெட்டதான் நினைச்சிக்கினான். அப்போலந்தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்ப அவ்வளோ பெரிய ஆதார் வெடியா? அப்போ இந்த காரை வச்சு இந்த சொப்ன சுந்தரியை வச்சுருந்தது உங்க அப்பன் கொய்யால. ஆமா, யார் இந்த ராவுத்ரு? திருத்தம் ரோலெக்ஸ் ராவுத்ரு. அந்த காலத்துல ரெண்டு பேரும் ஒன்னதான் யானை தந்தம் கடத்தினானுங்க. அவங்க குருநாத சத்தத்துக்கு அப்புறம் அப்படியே லைன் பிரிஞ்சிட்டானுங்க. ராவுத்தருக்கு ரோலெக்ஸ் வாட்சி கொடுத்து அவருக்கு ரோலெக்ஸ் ராவுத்தர்னு பேர் வரதுக்கு காரணமே தெய்வா தான். இவன் தட்டில் அவன் கைவி கூடாது, அவன் தட்டில் இவன் கைவி கூடாதுன்னா பேச்சு. ஆனால் பாரு, ஜக்கப்ப ரெண்டு பேர் தட்டிலையும் கை வச்சு ஃபுல் மீல் துண்டு போட்டான். கிட்னாப் கில்லாடி பெட்ரோல் மாஃபியா டான்னு முக்கியமாக தெய்வாவுக்கு பரம எதிரி.